கலர் ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் மீடியம் இல்லை ஸ்மால் இருந்திருந்தா கூட எடுத்திருப்பேன். கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் அவர்கிட்ட, நான் கேட்கறது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, நீங்களே வந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு பேபி ஷூ வாங்குறது கடைசியில் நாலு பேர் வந்து எல்லாரும் நிறைய பேர் போன மாதிரி இருந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு கேஷுவலான விளாக், சேலம் விளாக். ஏன்னா நாளைக்கு வந்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஸோ அதுக்காக கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுற ஒர்க் எல்லாம் இருக்கு. அதனால இந்த டே எப்படி இருக்கு அப்படின்னு அப்படியே உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதான் எனக்கு வீடியோ. தினேஷ் மார்னிங்கே சென்னையில இருந்து வந்துட்டாங்க, ஸோ இன்னைக்கு இனிமே இல்லை, இந்த ஒன் வீக் நாங்கள் இன்னும் ஊருக்கு போறதுக்கு ஒரு 10 days இருக்கு. ஸோ அதனால அது வரைக்கும் தினேஷ் நவீன்லாம் இங்கே தான் இருக்க போறாங்க. ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நடந்துட்டுருக்கு, அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம். அது நெக்ஸ்ட் சண்டே இருக்குது அந்த ஃபங்க்ஷன். ஸோ அது என்னென்னு அதுக்கப்புறமா இன்னொரு வ்ளாகில் சொல்கிறேன். அதுக்காக நம்மளுக்கு இன்னும் இன்றைக்கி தினேஷ் வந்தாச்சு, நாளைக்கு நவீன் வந்துடுவாங்க, நேற்று ராகுல் வந்துட்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி பிஸியாக போயிட்டுருக்கு. மத்தியானம் வந்து வான் தூங்குகிற டைமுக்காக வந்துடுவோம். ஸோ அப்போ மம்மி பார்த்துப்பாங்க, அந்த டைம் நம்ம கடைக்கு வந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். கரெக்டாக கிளம்பினோம், பார்த்தா என்னோட அத்தை இங்கே இருக்காங்க, லைக் தாய் மாமா ஒய்ஃப் அத்தை. அவங்க வந்து நல்லா சூப்பராக சமைப்பாங்க. ஸோ அவங்க பையனும் நெதர்லாண்ட்ஸில் இருக்கான், என் கசின் அவனும் வந்து வந்திருக்கான். அதனால் உங்கள் எல்லாருக்கும் நான் பிரியாணி, சிக்கன் பிரியாணி செஞ்சு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்களா, சரி பிரியாணியா ஷாப்பிங்கான்னு பார்க்கும்போது பிரியாணியை ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவோம், அதுக்கப்புறமா நம்ம ஷாப்பிங் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேரம் வெயிட் பண்ணி நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே கிளம்பி வந்தோம். ஃபஸ்ட் டே வந்து ரிலையன்ஸ் மாலுக்கு தான் வந்தோம். ஸோ அங்கே என்னென்ன கடை இருக்குதுன்னு பார்த்துட்டு முடிஞ்சா, ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரே இடமா ஷாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பிளான் பண்ணி அங்கே வந்தோம். வந்துட்டு ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் போனோம், ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் சேர்த்து அங்கேயே ட்ரெஸ் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் கிட்ஸ்க்கு வந்து ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. நான் நினச்சி கிட்ஸுக்கு பெருசாக வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு பார்த்தா வான்க்கு கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லைக் சம்மர் வேர், அதுவும் மெயினாக வந்து காட்டன் ஷர்ட்ஸ் பேண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கேஷுவல் சம்மர் வேர், அதுக்கப்புறமா பார்ட்டிஸ் போடுற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரியும் இருந்துச்சு. பார்த்தோன்னே க்யூட்டாக ஒயிட் அண்ட் லைட் ப்ளூவில் ஒரு செட் ஒன்று இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டான அந்த பெல்ட்டட் செட் ஒன்று. ஸோ அது மாதிரி அவன்கிட்ட இல்லை, அதனால் அது ஒன்று எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்தேன். அண்ட் எல்லோ வந்து யூஸ்வலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் நான் பிரைட்டாக இருக்கிறனால வந்து அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எனக்காக இருக்கட்டும் பிரவீன்காக இருக்கட்டும் யாருக்கு ட்ரெஸ் சூஸ் பண்ணாலும் எல்லோ வந்து நான் எடுப்பேன் பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி வான்க்கும் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பேண்ட்டும் ஒரு எல்லோ பேண்ட் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அண்ட் ஷர்ட்டுமே வந்து பிரிண்டடாக ஒரு இதெல்லாம் போட்டு இருந்துச்சு, அனிமல்ஸ்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது ரெண்டும் எடுத்தோம். அண்ட் எனக்கு வந்து சுற்றி சுற்றி பார்த்தேன், நான் பார்த்ததில் ரெண்டு மூணு இது ட்ரெஸ்ஸஸ் வந்து பிடிச்சிருந்தது. அதுலேயும் ஒரு லைட் ப்ளூ ஒன்று சூப்பராக இருந்துச்சு அந்த கலர், நான் இதுவரை அந்த மாதிரி என்கிட்ட அந்த கலர் ட்ரெஸ் இல்லை. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு மாதிரி பேஸ்டல் ப்ளூ கலர் இருக்கவும் அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பார்த்தா என்னோட ராசி உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியுமே, நம்ம தான் ஏதாவது தேடினா கிடைக்காதே. ஸோ அதே மாதிரி சைஸ் இல்லை, எக்ஸ்ட்ரா ஸ்மால் மட்டும்தான் இருந்துச்சு. நான் அந்த பொண்ணுக்கிட்ட அப்பயே சொன்னேன் எனக்கு அதெல்லாம் பத்தாதுன்னு, சொன்னால் அவங்க இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. பட் கலர் ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் மீடியம் இல்லை ஸ்மால் இருந்திருந்தால் கூட எடுத்திருப்பேன், பட் எக்ஸ்ட்ரா ஸ்மால் வந்து பத்தவே இல்லை. ஸோ அதனால் அது வந்து எடுக்கலை. மற்ற இன்னொரு எல்லோ இதிலே வந்து ட்ரை பண்ணேன், பட் அதுவுமே எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லுக் இல்லை. ஸோ அதனால் எனக்கு வந்து எதுவுமே அமையலை. அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வந்து அவளோட அங்கே கீர்த்தி இருக்கா இல்லையா கனடாவில், ஸோ அவங்களோட பேபிக்கு பர்த்டே பார்ட்டி ஃப்ளோரல் தீம்டு பர்த்டே பார்ட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவளுக்கு வந்து ட்ரெஸ் பார்த்தேன் நான், ஏன்னா அங்கே இப்போ வந்து வின்டர் இப்போ தான் முடியுது இல்லையா, இப்போ வந்து எதுவும் ட்ரெஸ்ஸஸ் இருக்காது சம்மர் ட்ரெஸ் அவ்வளோவா, அதனால் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னான். அதனால் அவளுக்கு பார்த்தேன், அவள் எனக்கு போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதில் அவளோட சைஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஒரு ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு, ஸோ அவளுக்கு ஒரு ட்ரெஸ் ஒன்று எடுத்தோம். அதனால் அங்கே ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் ஷாப்பிங் முடிஞ்சுது. அது இல்லாமல் கொஞ்சம் குர்த்திஸ்லாம் பார்த்தேன், பட் இருந்தாலுமே எனக்கு அதுக்கு மேலே பொறுமை இல்லை. இப்போலாம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை, எனர்ஜி ஆல்ரெடி ரொம்ப கம்மியாக இருக்கா. ஸோ ரொம்ப சுத்தறதுக்கு வந்து இப்போலாம் முன்ன மாதிரி முடிய மாட்டேங்குது. அண்ட் ஆஃபர் ஏதோ இருக்குதுன்னு சொன்னாங்க, லைக் நீங்கள் 6000 பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 2000 வந்து கம்மியாகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கொஞ்சம் குட்டிஸ் ட்ரெஸ்லாம் எடுத்தேன், ஸோ அதனால் கிட்ஸ் ட்ரெஸ் அது இதெல்லாம் எடுக்கவும் எனக்கு அந்த ப்ரைஸ் வந்துருச்சு. ஸோ அந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். அங்கே முடிச்சதுக்கப்புறமா அங்கே கூப்பான்ஸ் வேறு கொடுத்தாங்க இவங்க, ரிலையன்ஸோடைய ஃபுட்வேரோட போய் நீங்கள் ஷாப் பண்ணிங்கன்னா 1500க்கு 500 லெஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு கூப்பானும், இன்னொரு சாரீ ஸ்டோர் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொடுத்தாங்க. ஆக்சுவலி ஃபுட்வேர் எனக்கு வேணும், ஸோ அதனால் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அகெயின் அங்கே வந்து நான் லைக் எனக்கு பிடிச்சிருந்ததே ஒரு 3-4 பேர்ஸ் வந்து பிடிச்சிருந்தது, பட் எதுவுமே என்னோடய சைஸ் வந்து இல்லை. ஸோ அதனால் ஒன்று வந்து ஒரு ஷூ, ஒரு டெய்லி ஒரு கேஷுவல் ஷூ மாதிரி ஒன்று எடுத்தேன். அதுவும் பார்த்தா
சைஸ் வந்து சரியில்லை, நடக்க நடக்க வெளியே வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த சேல்ஸ் பர்சன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். பட் எல்லாம் பார்த்துட்டு நம்ம சைஸ் ஒன்றும் கிடைக்கலன்னும் போதும் எனக்கு ஒன்றும் பண்ண முடியல, எனக்கே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்னடா நம்ம கேட்குறது ஒன்று கூட கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஆக்சுவலி கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. நான் கேட்குறது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, நீங்களே வந்து செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தேன். பட் எதுவுமே செட் ஆகலை. ஸோ அதனால் சரி ஓகேன்ட்டு அப்புறமா சாரி சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். அண்ட் ஸ்மார்ட் பஜாரில் ஒன்று புது விஷயம் இன்றைக்கி லேர்ன் பண்ணோம். என்னென்னா நம்ம கார் பார்க் பண்ணுறோம் இல்லையா மாலில், ஸோ பார்க்கிங்க்கு வந்து காருக்கு 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அது என்ட்ரன்ஸ்லேயே கலெக்ட் பண்ணிடுறாங்க. பைக்ஸ்க்கும் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அங்கே வந்து பில் பண்ணும்போது கேட்டாங்க, நீங்கள் அந்த இது வச்சுருந்தீங்கன்னா தாங்க, டோக்கன் வச்சுருந்தீங்கன்னா தாங்க. ஸோ உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து நாங்கள் உங்களோட பர்ச்சேஸ்லேருந்து இன்னைக்கு டோட்டல்லேருந்து லெஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் நம்ம தம்பி வந்து அது கார்லேயும் பத்திரமா இருக்கணும், நம்ம தூக்கிட்டு போனால் தொலைச்சிடுவோம் பாக்கெட்டில் வச்சா அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் வந்து கார்லேயே டோக்கன் வச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு நான் போய் எடுத்துகிட்டு வருவானு ஆக்சுவலி கேட்டாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா டைம் வேறு ஆச்சு அப்படின்றனால நாங்கள் பரவாயில்ல அப்படியே பில் போட்டுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ சேலம் மக்களே, இல்லை வேறு எங்கேயாவது ரிலையன்ஸ் மால் இருந்துச்சுன்னா அங்கேயும் இந்த இது இருக்கான்னு தெரியல. எதுக்கும் நீங்கள் பார்க்கிங் ஸ்லிப் வந்து பே பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கையிலே வச்சுக்கோங்க. அப்போ எங்கேயா மேலே இந்த மாதிரி கடையில் ஏதாவது ஆஃபர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் சொல்லணும்னு நினச்சேன். ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இன்னும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம், இன்னும் கடைக்கு போகணும், இன்னும் வேலையெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் நாங்கள் கிளம்ப போகிறோம் அப்படின்றனால ஃபேமிலியெல்லாம் வந்து விசிட் பண்ணுறாங்க எங்களை ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஊரில் ஈரோட்லேருந்து எங்களோட ஒரு சித்தப்பா, லைக் அப்பாவோட கசின் சித்தப்பா, பாட்டி எல்லாம் வந்து பார்க்க வந்திருக்காங்க. அதனால் நாங்கள் அப்படியே இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் எப்படி ஈவினிங் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், வானோட தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஷாப்பிங் போகலான்னு கிளம்பினோம். லைக் அவனையும் கிளப்பினேன் காலையில், பார்த்தா அதுக்கப்புறம் எங்களுக்கே டவுட் ஆகிடுச்சு. இவனை வச்சுட்டு நம்ம ஷாப்பிங் பண்ண முடியும், ஏன்னா பயங்கர காலில் பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருந்தான், விளையாடுற மூடில் இருந்தான். அண்ட் அவருக்கு டைம்க்கு வந்து சாப்பாடெல்லாம் வேறு கரெக்டாக கொடுத்துருவேன் நான். ஸோ நம்ம போனால் எவ்வளோ நேரம் ஆகும், அவனை வச்சுட்டு நம்மளால் பொறுமையாக ஷாப்பிங் பண்ண முடியுமா? அண்ட் நானும் தினேஷும் தான் போவோம், தினேஷ்கிட்ட வந்து அவன் இருப்பானா அப்படின்ற எங்களுக்கு குவெஸ்டின்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் நம்மளால் டக்குன்னு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டா பெட்டர் அப்படின்றனால அவன் வான் தூங்கினப்புறமா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இது அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்லாம் கிளம்பினோடனே நாங்கள் திரும்ப ஒரு ரவுண்ட் ஷாப்பிங் போனோம். ஏன்னா பானுக்கு வந்து ஷூ வேணும், ட்ரெஸ் ஷூ அவங்ககிட்ட இல்லை. ஸோ அதனால் அவனையும் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மம்மி நான் தினேஷ் ஃபஸ்ட் வந்து கிளம்பி போனோம். இங்கே லிபர்ட்டின்னு ஹஸ்தம்பட்டிக்கிட்ட ஒரு ஃபுட்வேர் கடை இருக்குது, அங்கே தான் லாஸ்ட் டைம் போய் பார்க்கும்போது வானோட சைஸிங்க்கு நிறைய பேபி ஸ்லிப்பர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சரி அங்கே போய் செக் பண்ணுவோம்னு பார்த்தோம். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் ஷூ வந்து அங்கே கிடைக்கல. ஒரு ஷூ மட்டும் பார்த்தோம், கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. வாக் பண்ணாலும் அவன் போட்டு வாக் பண்ணிட்டு இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு எடுப்போம் அப்படின்ற மாதிரி ட்ரெஸ் ஷூவாக கொஞ்சம் ஒரு ஃபார்மல் ஷூவாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துலேயே வந்து பூட்ஸ் அண்ட் பேக்ஸ்ன்னு ஒரு கடை இருக்குது, அங்கே போயிட்டு ட்ரை பண்ணோம். அங்கே வந்து செம்ம ஃபன் எக்ஸ்பீரியன்ஸாக மாறிடுச்சு. ஏன்னா அங்கே வானுக்கு வந்து நிறைய செலெக்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு ஷூவாக வந்து போட்டு அவனை நடக்கலாம் விட்டு ட்ரை பண்ணி அவன் நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தூக்கவும் விட மாட்டேங்கிறான், அந்த ஷூஸை கழட்டவும் விடல. அந்த மாதிரி வந்து நல்லா ஃபன்னாக இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் மூணு பேர் தான் ஃபஸ்ட்டு போனோம். அப்புறம் டேடியும் வந்து ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டு வந்தாங்க. அப்புறம் அவங்களும் வந்துட்டு அங்கேயே இறங்கி எங்களோட ஷாப்பிங் பண்ணாங்க. ஒரு பேபி ஷூ வாங்குறது கடைசியில் 4 பேர் வந்து எல்லோரும் நிறைய பேர் போன மாதிரி இருந்துச்சு. பட் ஓவரால் வந்து ஃபன்னாக இருந்துச்சு. ஒரு ஷூவும் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை எடுத்துருந்தோம். அப்புறம் நானும் வந்து சரி எனக்கும் ஃபுட்வேர் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அங்கே ஒன்றும் செட் ஆகலைன்றனால மெட்ரோலே போய் பார்ப்போம். ஏன்னா 10:00 தான் க்ளோஸ் பண்ணுவாங்க, அதனால 9:30 நாங்கள் அதுக்கப்புறம் நைட் நானும் டேடி மட்டும் மெட்ரோக்கு போயிட்டு அங்கே ஆஸ் யூஷுவல் எனக்கு போன உடனே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு பார்ட்டி வேர் அண்ட் அப்படி காட்டுறேன், ஒரு பார்ட்டி வேர் ஸ்லிப்பர் ஒன்றும், இது வந்து பார்ட்டி வேர் அண்ட் இன்னொன்று வந்து ஒரு கேஷுவல் ஸ்லிப்பர் ஒன்றும் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இது வந்து இப்போ நான் கேனடாக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். இது வந்து கேஷுவலாக டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பார்ட்டி வேர் வந்து நான் இங்கேயே விட்டுட்டு போகிறேன். ஏன்னா கேனடாவில் எனக்கு இந்தியன் பார்ட்டி வேர் ஸ்லிப்பர் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதை வந்து இங்கே விட்டுட்டு போக போகிறேன். ஸோ அன்னையத்து வந்து அதோட எங்களோட ஷாப்பிங் டன். இப்போ வந்து காலையில் கிளம்பி இன்றைக்கி ஈவினிங் தான் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்காக வந்து சலூன் போக போகிறேன். ஜஸ்ட் ஹேர்ஸ்பா அண்ட் பெடிக்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சலூன் கிளம்பிட்டுருக்கோம். அப்படியே அதுவும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ரிஷி வந்துட்டான் பாண்டிச்சேரியிலேருந்து. ஸோ அப்படியே வான் வந்து அவனோட விளையாடிட்டு இருந்தான். அப்படியே நாங்கள் நைஸாக எஸ்கேப் ஆகி வந்துட்டோம். இப்போ வந்து சலூன்
போயிட்டுருக்கேன். நான் ஹேர் ஸ்பாவும் பெடிக்கியூரும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெகுலராக சலூன் விசிட்ஸ் வந்து பண்ணுற பர்சன் கிடையாது. நான் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, எதாவது பண்ணணும்னு நினச்சாலுமே எதாவது ஈவெண்ட் வரட்டும் இல்லை ஏதாவது அக்கேஷன் டைமில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணுவேன். ஸோ இந்த தடவை வந்தும் வந்து ஹேர் நல்லா ரஃபாக இருக்குது, பண்ணணும் ஹேர் ஸ்பான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் போவே இல்லை, சரி எதாவது ஈவெண்ட் வரும் அந்த டைமாக பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது ஷூட் பண்ணும்போது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருந்தேன். அதனால் இன்றைக்கி வந்து ஈவெண்ட் இருக்குனால சரி ஓகே இன்றைக்கி வெயிட் பண்ணிட்டு வருவோம், ப்ளஸ் நிறைய ஹெல்ப்பும் இருக்குது வான் பார்த்துக்க. ஸோ இன்றைக்கி போனால் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போயிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ போயிட்டுருக்கோம். ப்ளஷ்னு சொல்லி ஒரு சலூன் இருக்குது இங்கே, நீங்கள் சேலமில் இருக்கீங்க அப்படின்னா காந்தி ரோடு அந்த சைடில் இருக்குது, BLSH அப்படின்னு சொல்லி கூகுள் பண்ணிங்கன்னா வரும். அவங்க வந்து லேடிஸ் ஒன்லி சலூன். ரொம்ப வருஷமாக அவங்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து, ஆக்சுவலி இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸாக தான் இருக்காங்க, பட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நான் அவங்க நான் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஜூம்பா கிளாஸ் இருந்துச்சு. ஸோ அப்போ அப்படி தான் எனக்கு அந்த சலூன் பற்றி தெரியும். நல்ல சர்வீஸ் இருக்கும், ரீசனபிளான ப்ரைஸும் இருக்கும், நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க சலூன்லாம். சலூன் விசிட் டன், வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி ஹேர் வந்து கலர் பண்ணுறதுனால கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்பா சஜஸ்ட் பண்ண சொன்னேன். அண்ட் வெல்லா ஸ்பா பண்ண சொல்லி சொன்னாங்க. அதில் வந்து ஒரு லைக் 2-3 times மாஸ்க் அப்ளை பண்ணி பண்ணாங்க. ஸோ அதனால் அதுவே நான் நினச்சதை விட கொஞ்சம் டைம் வந்து அதிகமாக ஆகிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு மாஸ்க் அப்ளை பண்ணும் போதுமே 15 minutes வெயிட் பண்ணி தான் அதுக்கப்புறமா திரும்ப வந்து இது பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறாங்க. வான் வந்து கொஞ்சம் தூங்குறதுக்கு இது பண்ணிட்டு இருந்தான்ற மாதிரி கால் பண்ணி சொன்னாங்க. பட் அதுக்கப்புறமா தூங்கிட்டான், இப்போ தூங்கிட்டு தான் இருக்கான். கூடவே வந்து இந்த மாஸ்க் வெயிட் பண்ணுற டைமில் ஒரு லைக் பேசிக்கான கிளீனப் பெடிக்கியூர் ஒன்றும் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதுக்கு மேலே எதுவும் பண்ணல, ஏன்னா இன்னும் டைம் ஆகிடும் நம்ம போகணும் அப்படின்றதுக்காக. இதுவே நான் நினச்சதை விட ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுப்போம். சும்மா ஒரு கேஷுவலாக நம்ம சேலமில் இருக்கும்போது இந்த மாதிரி ஷாப்பிங் இதெல்லாம் எதாவது பண்ணிகிட்டு இருந்தோன்னா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் வந்து ஷேர் பண்ணுறது தான் எனக்கு வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நடக்கிற ஃபங்க்ஷனும் வந்து நான் முடிஞ்சுன்னா அப்படியே உங்கள் கூட வ்ளாகை ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.